இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்தே தமிழ் சினிமாவில் நல்ல விஷயங்களாகவே நடைபெற்று வருகிறது. முதல் மாத படங்களே சர் ஹிட் ஆனது. அதோட பிரபலங்களின் திருமணங்களும் நடைபெற்று வருகிறது. அவ்வாறு மிகவும் கோலாகலமாக நடந்தது ரஜினியின் இரண்டாவது மகள் சௌந்தர்யாவின் மறுமணம். விஷாகன் என்ற தொழிலதிபரை தான் அவர் மறுமணம் செய்து கொண்டார். இவர்களுடைய இந்த இரண்டாவது மறுமணமானது முதல் திருமணத்தைப் போல மிக கோலாகலமாகவே நடைபெற்றது. இவர்களது திருமணத்திற்கும் சரி, திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கும் சரி, பல்வேறு அரசியல் தலைவர்களும் முக்கிய திரைப்பிரபலங்கள் என கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியிருந்தனர். மேலும் திருமணம் முடிஞ்ச சில தினங்களுக்கு அப்புறமா சௌந்தர்யா விஷாகன் அவர்கள் அணிமுன் சென்றிருந்தாங்கள். அவங்க அணிமுன் சென்றிருந்த புகைப்படங்கள் கூட சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாச்சு. அவங்களோட அணிமுன் புகைப்படங்களுக்கு சில ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாலும் சில ரசிகர்கள்லாம் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது தேவையா அப்படிங்கிற மாதிரி கூட கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஆனால் சௌந்தர்யா அவர்கள் இதற்கு எந்த ஒரு ரியாக்ட் பண்ணாமல் அவங்களோட திருமண வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தாங்க. அப்பப்போ அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வேத் விஷாகன் பண்ணுற சின்ன சின்ன சேட்டையெல்லாம் கூட ஃபோட்டோ எடுத்து வெளியிடுவாங்க. அது கூட ரசிகர்கள் மத்தியிலே ரொம்ப வைரலாச்சு. இந்நிலையில் இவர்களுடைய திருமணம் முடிஞ்சு 3 மாதம் ஆகிறது. இந்த நிலையில் தான் தங்களது புதிய வாழ்க்கை குறித்து இருவருமே பேட்டி அளித்துள்ளனர். அப்போது சௌந்தர்யா பேசும்போது விஷாகனுக்கு மகன் வேத் ரொம்ப பிடித்து விட்டது, இருவரும் நன்றாக பழக தொடங்கிவிட்டனர். மேலும் கூற வேண்டும் என்றால் தாலி கட்டும் நேரத்தில் வேத் இல்லை, அவன் வரும் வரை காத்திருக்கலாம் என விஷாகன் சொல்ல அவன் வரும் வரை தாலி கட்டாமல் காத்திருந்தார் என்று தெரிவித்துள்ளார். தற்போது இந்த தகவல்கள் தான் ரஜினி ரசிகர்களிடையே அதிகமாக பரவிட்டிருக்கு. மேலும் ரஜினியோட ரசிகர்கள்லாம் ரஜினியோட இரண்டாவது மக்களுக்கு இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ள அமைஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ரஜினிக்கு ஒரு நல்ல மருமகனும் அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.